எல்லாருக்கும் மே தின நல்வாழ்த்துக்கள். பாலி இல்லாத நாடுதா எங்கும் இல்லையா. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. வணக்கம். இன்னைக்கு உலக தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒவ்வொரு தொழிலாளர்களும் இன்னைக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறதுனால தான் நம்ம வீடும் நாடும் முன்னேறி கொண்டிருக்கிறது. இந்த தொழிலாளர் தினம் வருட வருடம் உலகம் முழுக்கும் கொண்டாடப்படுகிறது. இது எதற்காண்டினா, ஒரு தொழிலாளியாக போட்டவன் அந்த காலத்தில் வந்து நேரமே தெரியாம 10 மணி நேரத்துக்கு மேல 15 மணி நேரம் 18 மணி நேரம் அந்த மாதிரி மாடா உழைச்சிருக்காங்க. முதலாளித்துவத்தில் இருந்து தொழிலாளிகளை ரொம்ப அடிமைப்படுத்தியிருக்காங்க. அதில் இருந்து ஒரு வரையறுக்கப்பட்டு தொழிலாளர்களுக்குன்னு சொல்லி ஒரு உழைப்பவர்களுக்கு இப்படித்தாங்கிற ஒரு சட்டத்தை வகுத்து 8 மணி நேரம் வேலையை வந்து எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தை தொழிலாளர்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது, 18 வயசுக்கு மேலே தான் குழந்தை தொழிலாளர்கள் வேலை பார்க்கணும்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாடு வந்து முன்னேறணும்னா தொழிலாளர்கள் முன்னேறணும். தொழிலாளர்கள் முன்னேறினா தான் ஒரு முதலாளி உருவாக முடியும். ஒரு தொழிலாளி தான் முதலாளியாக மாறுகிறான். முதலாளி ஆன மாறின உடனே தொழிலாளியுடைய கஷ்டங்களை மறந்துடுறாங்க நிறைய பேர். நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, தொழிலாளிங்க மதிங்க. ஏன்னா வந்து அவங்க சிந்திர வேர்வையில் தான் நம்ம இன்றைக்கி ஏசிலையும் தூசிப்படாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு கார் டிரைவராக இருந்தாலும் கூட அவங்க கார் டிரைவர் தானே அப்படின்னு சொல்லி அவங்கள துச்சமாக நினைக்காங்க. சாதாரணமாக ஒரு வீட்டில் சேவஞ்சர்ஸ் வர்றாங்கன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து மதிக்காமல் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டில் தனியான தண்ணி குடிக்கிறதா இருந்தாலும் எது இருந்தாலும் சரி தான் தனியாக ஒதுக்கி வைக்காங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு பேப்பரை வந்து கசக்கி குப்பையில் போட்டால் அதுவே வந்து நம்ம விரித்து பறக்க விட்டோம்னா பட்டமாக பறந்துன்னா நம்ம அண்ணாந்து பார்க்க வேண்டிய காலங்கள் வரும். ஏன்னா எல்லாருமே மனிதர்கள் நினைங்க. ஏன்னா வந்து ஒரு பொசிஷனுக்கு எல்லாருமே வந்தவுடனே தொழிலாளர்கள் எல்லாமே கேவலமாக நினைக்கிறாங்க. இந்த தொழிலாளர் தினத்தில் எல்லாருமே உறுதி எடுங்க. ஏன்னா ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். எங்களுடைய வீட்டில் வந்து சின்ன ஒரு பில்டிங்கோட ஒரு சின்ன ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்தது. அப்போ நடந்துட்டு இருக்கும்போது ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட மொத்தமாக கெட்டதுக்காண்டி சொல்லியிருந்தேன். அவங்க வந்து ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர் என்ன பண்ணுவார், ஒரு 4 இடத்துல கான்ட்ராக்ட் வாங்கிட்டு ஒருத்தர் இன்சார்ஜ் போட்டு கட்டிட்டு போயிட்டே இருப்பார். அப்போ வந்து முருகன்கிறவர் வந்து கான்ட்ராக்ட் எடுத்திருந்தார். அப்போ அங்கே வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு மாரிப்பெண்கிற ஒரு தம்பி என்ன பண்ணுறாப்புலன்னா, அவர் நல்லா ஆக்டிவாக வந்து பார்த்துக்கிடுவார், வச்சுக்கிடுவார். அப்போ இருக்கும் பொழுது நான் வந்து அவங்கள வந்து கொத்தனார் மேஸ்திரி வேலை பார்க்குறாங்க அந்த மாதிரிலாம் பார்க்கறது கிடையாது. அப்போ முதலாளி ஒரு தடவை வரும் பொழுது நான் வந்து என் வேலை பார்த்துருக்க சித்தாளங்களோடலாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த சீனியராக இருந்து ஒரு இன்ஜினியர் மாதிரி வந்தவர் பார்த்தீங்கன்னா, கீழேருந்து போனவர் தான் இன்ஜினியரே ஆகாமல் ப்ராக்டிக்கலில் பல கோடிக்கு அதிபதி ஆகிட்டார். அப்படி கீழே வேலை பார்க்குறவங்களும் அப்படி முறைச்சி பார்க்குறாரு. முறைச்சி பார்த்துட்டு விறுவிறுன்னு போயிட்டார். நான் எதுக்கு போனார்னு தெரில. அதுக்கப்புறம் எனக்கு ஏங்க வேலை பார்த்துட்டு இருந்த இடத்த போயிட்டீங்க, நீங்கள் ஒரு பெரிய ஆள், ஒரு முதலாளி, ஒரு கூலிக்காரனோட உட்காந்து சாப்பிட்றீங்களே, எனக்கு இதெல்லாம் பிடிக்கலை. என்னங்க கூலிக்காரன் அந்த இதுங்கிறீங்களேங்க, உங்களுக்கு தானேங்க வேலை பார்க்க, அப்படின்னா நீங்கள் அவங்களோட உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா எனக்கு எப்படிங்க மரியாதை தருவான்னு சொல்லி உங்கள்கிட்ட வேலையும் பார்க்க மாட்டேன்னு போயிட்டாருங்க. அன்றைக்கு அந்த பையன் வந்து கீழே ஒரு சாதாரணமான ஒரு சித்தாள் மாதிரி வந்து கொத்தனார் மாதிரி இருந்தார் தம்பியை. அன்னைக்கு வேலை முழு வேலையை நான் கொடுத்தேன். ஆனால் அவனை குப்பையாக நினச்சி அந்த மேஸ்திரி வந்து தூக்கி வீசிட்டு போனார். ஆனால் அந்த வேலையை கொடுத்த உடனே நம்ம பில்டிங் வேலையை முடித்த உடனே இன்னைக்கு பெரிய இன்ஜினியர் ஆகிட்டார். அதனால தாங்க அவங்களோட உணர்வுகளை மதிங்க. நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட கீழே வேலை பார்க்குறாங்கனால தொழிலாளியை மிதிக்காதீங்க. நம்மளோட இரத்தத்திலையும் நரம்புலையும் சதையிலையும் பின்னப்பட்ட பந்தங்களாக நம்ம தொழிலாளர்கள் எல்லாமே இருக்கணும். இன்றைக்கி ஒரு சலவை தொழிலாளி சரியான விதத்தில் வந்து அவங்க நமக்கு சலவை பண்ணலைன்னா நம்ம நீட்டான ட்ரெஸ் போட்டு போக முடியாது. இன்றைக்கி வந்து ஒரு பாதாள சாக்கடையில் ஒரு செப்டிக் டேங்கில் க்ளீன் பண்ணுற ஒரு கார்பரேஷனில் இருக்கிற ஒரு தொழிலாளி நமக்கு கிளீன் பண்ணலன்னா இன்னைக்கு இந்த நாத்தத்துலையும் துர்நாத்தத்துலையும் இருக்க வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் வந்து கஷ்டப்பட்டு வேலை பார்க்க விவசாயியுடைய கஷ்டங்கள் எல்லாமே. அதனால அவங்கள மதிங்க. நம்மளும் உயரணும், நம்ம நாடும் உயரணுங்கிறது இந்த தருணத்தில் கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள்.